திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அரசு சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் இருந்தது. எந்த ஊரில் எந்த நிகழ்ச்சி என்பது கூட எனக்கு தெரியாது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் மேயர் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை அழைத்த இடத்துக்கு நான் போவது வழக்கம். அப்படி போகின்ற போது இந்த ராஜா காலனியில் ஒரு ஷட்டில் காக் கோர்ட் ஒன்று திறக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எந்த இடத்தில் அமைந்திருக்கிறது கூட என்று எனக்கு தெரியாது. நம்ம தொகுதியாச்சே என்று சொல்லி நான் இங்கே வந்தேன். வந்தபோது இங்கே இருக்கிற ஒரு சில பேர், ஒரு நீங்கள் வருவதற்கு எங்களுடைய அண்ணன் பெயருடைய பெயர் போடாமல் எப்படி வரலாம் என்று சரி, அங்கே அவன் நிகழ்ச்சி ஏற்பாட்டுறதை நீங்கள் போய் பாதியா நானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதற்கு பிறகு நடக்கக்கூடாத விஷயங்கள், அதுவும் கழக குடும்பத்திலே கழகத்தில் இருக்கிற ஒரு வீட்டிலே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்தது. என்னுடைய துரதிருஷ்டம் என்னவென்று சொன்னால், அவர்களை இந்த காவல்துறையினர் இந்த கருப்புக்குடி காட்டுவர்களை ஏற்றுவதற்காக ஒரு பெரிய வேனை கொண்டு வந்து நிறுத்தி விட்டு என் வண்டி பின்னால் நின்று போய்விட்டது. அப்போது இங்கு நடக்கக்கூடாத விஷயம் நடந்து போய்விட்டது. நான் இதை எனக்கு தெரியாது. நான் நேரடியாக சென்று நான் பூகலூர் சென்று விட்டேன். தஞ்சை மாவட்டத்திற்கு நிகழ்ச்சிக்காக சென்றபோது எனக்கு இது போல் நடந்து போய்விட்டது. காவல்துறை காவல் நிலையத்துக்கு போனார்கள் என்று சொல்லி அதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் சிவா வந்து விட்டாரா என்று கேட்டேன். சிவா வெளிநாட்டிலேருந்து இன்னும் வரவில்லை. அன்றைக்கு காலையில் கூட கேட்டேன், நான் சிவா வீட்டில் இருக்காருனா இல்லை வெளிநாட்டில் இருக்கிறனார். இதுக்கு அதனுடைய தொடர்பு கம்யூனிகேஷன் கேப்பில் இது போல் நடந்து விட்டது, இனி இப்படி நடக்காது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் இருவருமே திருச்சியில் கழகத்தை கட்டி காத்து வருகிறவர்கள், உங்களுக்குள்ளே இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னா என்றைக்குமா அவர் எங்கள் ஊருக்காரர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நீ நேராக போய் பார்த்து அவரை உண்ட சரி பண்ணிட்டு வா, சரி பண்ணிட்டு வானா சமாதானப்படுத்திட்டு வா, சமாதானப்படுத்திட்டு வந்தானா உங்களுக்குள்ளார எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிறத நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இது கழகத்திற்கு இந்த ஆட்சிக்கு ஒரு நல்ல பேர் வரும் என்று சொன்னார்கள். நான் வந்து சிவாவிடம் சொன்னேன், தம்பி சிவா அவர்களே, என்னோட வயசு 2-3 வயசு கம்மி தான், அவர் தம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, வயசு கம்மி தான் எங்கள் ஊருக்காரரு, அதனால் நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் இது அனுமதிச்சிருக்க மாட்டேன். என்னை முதலமைச்சர் கேட்டபோது கூட நான் அதை சொன்னேன், அண்ணா நான் போய் செய்வேன் நான் அந்த வேலையை அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே நீ சிவாவை வந்து பார்த்து, அவரும் வந்து ஒரு மூத்த தலைவர், திமுகவில் பாராளுமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர், ஒருவருக்கு அவமதிப்பு ஏற்பட்டு விட்டால் அது கழகத்துக்கு நல்லதா என்று கேட்டால், எனக்கு ஒன்றும் இல்லைன்னா நான் போய் 6 மணிக்கு சரியாக அவரை பார்த்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னேன். வந்தேன், பார்த்தேன், பேசினேன், எங்களுக்குள்ளே இருந்த மனசு விட்டு நானும் சொல்லிட்டு அவரும் என்கிட்ட சொல்லிட்டார், இனி இந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு, நடக்கக்கூடாது, நடக்கவும் நடக்காது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அவர் பேசுவார், இப்போ என்னை விட நல்லா பேசுவார், நான் தருமாறி தருமாறி பேசுவேன், நல்லா பேசுவேன். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் என்ற தலைவருடைய குரல் எங்களுடைய செவியில் ஒலித்து கொண்டிருக்கிறது. கழகத் தலைவர் தமிழக முதல்வர் தளபதி அண்ணன் MK Stalin அவர்கள் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிற சூழலில் அவருடைய மனம் சங்கடப்படுகின்ற அளவிற்கு எந்த காரியங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதில் மிகுந்த அக்கறையோடு இருக்கிறோம். அவர் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சி இப்பொழுது அமைச்சர் நேரு என்னிடம் வந்து பேசிக் கொண்டிருந்தார். நாங்கள் இருவரும் சிலவற்றை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அவருக்கு இதில் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அவர் சொன்னார். நான் அதை கேட்டுக்கொண்டேன். இப்பொழுது முதலில் நான் சொன்னதை போல் எங்களை பொறுத்தவரை இயக்கத்தினுடைய வளர்ச்சி முக்கியம் என்பது என்கிற வகையில் அவர் ஆற்றுகிற தொண்டினை நான் ஆற்றுவதா என்பது கேள்வி முடியாது. நான் செய்கின்ற பணிகளை அவர்கள் வரவேற்கிறார்கள், அது வேறு விதமான பணி. ஆக இப்படி பலதரப்பட்டவர்கள் இணைந்து பணியாற்றுகின்ற இந்த கழகத்தில் கழக வளர்ச்சிக்காகவே எங்களுடைய வருங்கால நாட்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். நடந்தது நடந்ததாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக. வணக்கம். ரெண்டு தரப்பு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க சார், கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குவீங்க? ஐயா அது அங்கே பார்த்துக்குவாங்க, நீங்கள் போங்க, நீங்கள் வேறு 19 கேஸ் அவங்க போட்டாங்க, அதே இல்லை வெளியே.